அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா இந்த படத்தில் இருக்கும் குழந்தையை காணவில்லை. இவரை பிரிந்து இவர்கள் பெற்றோர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவரை பற்றி செய்தி தெரிந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த செய்தியை உங்கள் குரூப்பில் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இன்னொரு குழந்தை காணாம போச்சா, இந்த நாடே உருப்படாம போச்சு. ஏன் அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி குழந்தைய வளர்க்குறாங்கன்னு தெரியல. பாவம், இந்த குழந்தை எங்க தான் இருக்குன்னு தெரியல. நம்ம குரூப்லாம் போட்டு விடுவோம். விடிஞ்சா போதும், குட் மார்னிங், மதியானம், குட் ஆஃப்டர்நூன், நைட் ஆனால் குட் நைட்டுன்ட்டு ஒரே டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறானுங்க இவனுங்க. எங்கேருந்து திராண்டா நீங்களா வரீங்க? ஆ, இப்போ என்ன புதுசாக ஏதோ நியூஸு? ஓ, மறுபடியும் குழந்தைய காணுமா? இப்போ நான் இதை சென்ட் பண்ணலன்னா, எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணலன்னா நான் ரத்தம் கட்டி செத்துருவேன், அப்படி தானே? ஆ, ஐயோ பாவம், அந்த குழந்தைய பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கு. சரி, இதை 4-5 பேருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி விட்றேன். இது எல்லா குரூப்லேயும் ஒரே மெசேஜ் போட்டிருக்கானுங்க. இந்த குரூப்லேயும் அது மெசேஜ், அந்த குரூப்லேயும் அதே மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறானுங்க. எதுவும் இம்பார்ட்டண்டான மேட்டராக இருக்கும் போல். உள்ளே போய் பார்ப்போம். ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஃபுல்லாக பஃபரிங்னே வருது. யோ மை காட், ஏண்டா 20 MB? நான் போட்ட 500 MB தான் போட்டிருக்கேன். இது 20 MB போச்சுன்னா நான் எப்படி நைட்டு யூடியூப்பில் ட்ரெய்லர் பார்க்குறது? சரி, ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். எதுக்கு உள்ளே போய் பார்த்துக்கிட்டு? இப்போ போயிடுச்சு. அப்பா, இப்போயாவது ஃப்ரீயாக விட்டானுங்களே, கொஞ்சம் நேரம் கேம் விளையாடுவோம். என்னடா அதுக்குள்ளே ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். என்னது, குழந்தைய காணுமா? இது ஃபஸ்ட்டு உண்மையா? ஆளுங்க எது என்ன அனுப்புகிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு ஃபஸ்ட்டு உண்மையானு தெரியலையா? இது உண்மையான விஷயம்னா எதனா போட்டிருப்பானுங்களே ஃபேஸ்புக் இல்லையாது, போய் சர்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் எதனா வந்துடுதா அப்படின்ட்டு. அம்மா, இந்த ஃபோட்டோ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். ரொம்ப பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி இருக்குது. சரி, அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி அதை பார்த்தியா? டேய், நான் ஒரு நாளைக்கு வந்து 1000 கிட்டத்தட்ட 1000 மெசேஜ் அனுப்புகிறேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாடா? நம்மளுக்கு ஏற்கனவே நிறையா MB எதுலாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வெட்டித்தனத்துக்கெல்லாம் எதுக்கு பார்த்துருக்கேன்? ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறேன்னா எல்லா குரூப்லேயும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? டேய், அண்ணனை கொஞ்சம் மரியாதை கூடா. சரி விடு, ஏதோ பேசிட்டேன். உன்ன மாதிரி தான்டா 100%-ல் 90% பேர் அது என்ன மெசேஜ்னே பார்க்காம ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா? ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த பதிவு என்ன மெசேஜ், அது உண்மையாக இல்லையான்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோவை பாடுறாங்க. இவ்வளோ சொல்கிற பார்க்குறேன். ஏண்டா, இது நான் ஏன் 3 வயசில் எடுத்த ஃபோட்டோ? அது எதுக்குடா எனக்கு அனுப்பிச்ச? சூப்பர்ரா, நீ காணணும் உன் ஃபோட்டோவை எனக்கு, நானே காணணும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறீ. அப்படியா அனுப்பிச்ச? இதே பார்க்குறேன். இது நான் 3 வயசில் தொலைஞ்சு போனப்ப எங்கள் அம்மா எல்லாருக்கும் சொன்னது. நானும் தொலைஞ்செல்லாம் போல, மொட்டை மாடில் விளையாடிட்டு இருந்தேன். அதை பார்க்காம எங்கள் அம்மா போய் எம்எல்ஏ கிட்டே பேசி ஊரெல்லாம் போஸ்ட் அடித்து விட்டு வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் ஷேர் பண்ணாங்க, என் குழந்தைய காப்பாற்றுங்கன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு வந்து வத்தல் காய வைக்கலாம்னு எங்கள் அம்மா வந்தாங்க. அப்போ நான் வத்தலில் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னுமும் அதை வச்சு சுட்டிக்கிட்டு இருக்கீங்க? அடப்பாவி, டேய், முதல்ல ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை ஷேர் பண்ணும்போது அது என்ன மெசேஜ், அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புங்கடா. இப்போ அது தெரிஞ்சுதே, இன்னொரு சிலர் பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த ஃபோட்டோ சுற்றிக்கிட்டே இவரை காணவில்லை, இவரை கண்டுபிடிச்சி கொடுங்க, இவரை காணவில்லை, இவரை கண்டுபிடிச்சி கொடுங்க.
இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குது. என்னதான்டா பண்றது உங்ககிட்ட பாவீங்களா? ஓ பாவீங்களா? கடைசியில ஏன் போட்டோ வேற ஊர் முழுக்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம 3 வயசுல காணாம போனோம், தொலைஞ்சிட்டோம்னு போட்டோம். தொலைஞ்சிட்டோன்னு எங்கள் அம்மா போட்டாங்களே, கடைச்சோன்னு கடைச்சிட்டான்னு போட்டாங்களா? இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை. 15 வருஷமாக ஷேர் பண்ணினு உட்காந்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது என்னன்னு தயவு செஞ்சு பாருங்கள். நான் பார்க்காததுனால என் மூஞ்சியே சுற்றி சுற்றி அமைச்சிருந்துருக்காங்க. பார்த்துருந்தா அப்பயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மக்களே பார்த்தீங்களா, ஒரு இது நமக்கு தொலைஞ்சிட்டோன்னு ஃபார்வர்ட் பண்ணுறோமே, நெக்ஸ்ட்டு கிடச்சிட்டான்னு ஃபார்வர்ட் பண்ணாதானே அதுக்கப்புறம் அந்த சர்க்குலேட் ஆகாமல் இருக்கும். அது இப்போ பாருங்கள், என் ஃபோட்டோவை ஆல் இண்டியா ரேடியோக்கெல்லாம் அனுப்பிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நான் கிடச்சி ஒரு மாதம் ஆகி கிடச்சி இப்போ நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் மாடாக தேடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் சேலத்தில் இருக்கான்னு வைங்க, அவன் சொந்த ஊர் சேலம்தான். இந்த மாதிரி அவங்க சேலத்தில் இருக்காம எவனா இந்த மெசேஜை பார்த்துட்டு சேலத்தில் இருந்தவனை தூக்கிட்டு வந்து சென்னையில் விட்ருவானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கூட நடக்கும்.